பெங்களூரிலிருந்து சென்னை வந்த உள்நாட்டு விமானத்தில் இரண்டு பெண்கள் கொண்டு வந்த உடைமைகளை சோதித்த பொழுது 2 கிலோ 400 கிராம் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டது. இது குறித்த மேலும் விவரங்களை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் உள்நாட்டு விமானம் சென்னை உள்நாட்டு விமான நிலையம் டெர்மினல் 1 வந்தடைந்தது. அந்த விமானத்தில் 2 பெண்கள் தங்கம் கடத்தி வருவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த விமானத்தில் இருந்து இறங்கிய பெண் பயணிகளை அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது சென்னையைச் சேர்ந்த 2 பெண் பயணிகள் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அடுத்து 2 பெண் பயணிகளையும் நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அந்த பெண் பயணிகள் எங்களை நீங்கள் எப்படி நிறுத்தி சோதனை நடத்தலாம் என்று கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சுங்க அதிகாரிகள் நாங்கள் சந்தேகப்பட்டால் உள்நாட்டு பயணியாக இருந்தாலும் நிறுத்தி சோதனை போடுவோம் என்று கூறினர். இதனைத் தொடர்ந்து அந்த 2 பெண் பயணிகளையும் அவர்களது உடைமைகளையும் சோதனை செய்தனர். அங்கு அவருடைய சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அந்த சூட்கேஸில் இருந்த ரகசிய அறையில் தங்க கட்டிகள் மற்றும் தங்க தகடுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். 2 கிலோ 400 கிராம் எடை கொண்ட அந்த தங்கத்தின் மொத்த சர்வதேச மதிப்பு 1,50,000 ரூபாய் என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து 2 பெண் பயணிகளையும் சுங்க அதிகாரிகள் கைது செய்து தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து இந்த தங்க கட்டிகள் எந்த நாட்டிலிருந்து பெங்களூருவுக்கு கடத்தி கொண்டு வரப்பட்டது? இந்த பெண்களிடம் தங்க கட்டிகளை கொடுத்த கடத்தல் ஆசாமிகள் யார்? இவர்கள் இந்த தங்க கட்டிகளை சென்னையில் யாரிடம் கொடுக்க எடுத்து வந்தனர் என்று தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.